சாப்பிட போது பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. நீ நிறைய சாப்பிடணும் என்ன? இங்க பாருமா, நீ எல்லாத்தையும் சாப்பிடணும். அப்புறம் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இது ஒரு சின்ன விதமா, இதுக்கு வேர் வந்து அதுக்கப்புறம் செடியா வளர்ந்து நமக்கு காய்கறிகளை கொடுக்குமா. இது நல்லா வளர்ந்துச்சுன்னா நமக்கு நிறைய காய்கறிகள் கிடைக்கும். அதுவும் அந்த பாட்டியோட தோட்டத்துல இருக்கிற மாதிரி. நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி நடுறதுனால நமக்கு நேரம் தான் வீணாகும். மண் அந்த மாதிரி செழிப்பா இருக்கும். அப்பதான் விதைகள் நல்லா வரும். இந்த மண்ணுல செழிப்பு கம்மியா
முதல்ல மண்ண தோண்டணும். விதைகள் நல்லா உள்ள போகலன்னா செடி எப்படி நல்லா வளரும்? இங்க எங்க பண்ணு அப்புறம் அங்க உங்களுடைய விதை முளைக்கவே இல்லை. மண்ணு கெட்டியா இருந்தா சீக்கிரமா முளைக்காது. ரெண்டு நாளுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும். நிலமும் பயிரும் எதுவும் யாரையும் ஏமாத்தாது. அதை நீ நல்லா பாத்துக்கிட்டா அது நல்லா வளரும். இங்க பாருமா, நான் வீட்டுக்குள்ள இருந்துட்டேமா, வெளியில மழை பெஞ்ச விஷயமே தெரியல. வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துக்கமா, மத்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா வாமா, நாம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்ல அது குடுமா, நான் பண்றேமா. செடி வளர்க்கணும், இதுல தோல்வி சகஜம். நம்ம கிட்ட இன்னும் நிறைய விதை இருக்கு. பாட்டி வந்தா மட்டும் திறக்கணும், சரியா?
Papá, mañana
கதவை தானே திறக்காதன்னு சொன்னால நான் தான் கதை வழியா வரவில்லையே. சொல்ல போனா நான் கதவை தட்டினேன், ஆனா நீ தான் திறக்கவே இல்லை. உனக்கு என்ன சின்ன பயம்? அதான் சிவர் ஏறி குதிச்சிட்டேன். சரி அதை விட, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு பசிக்குது, அம்மா சமைச்சு வச்சிருக்காங்க, ஆனா அது ரொம்ப சில்லுனு இருக்கு. அவ்வளவுதானே, திரும்ப சூடு பண்ணலாம். ஆனா எனக்கு தான் சூடு பண்ண தெரியாதே. அப்ப சரி, நானே சூடு பண்றேன். உனக்கு தெரியுமா? இல்லையா? பின்ன எனக்கு இதெல்லாம் பத்த வைக்க தெரியாது. உனக்கு தான் சூடு பண்ண தெரியும்னு சொன்னேன். எனக்கு விறகு பத்த வைக்க தெரியும், ஆனா இது தெரியாது. இப்ப நம்ம என்ன பண்றது? ஒரு யோசனை வச்சிருக்கேன், என் கூட வா. அப்ப ஒரு சின்ன பிரச்சனையே பேசாத, அந்த பக்கம் திரும்ப நின்னு.